அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்கள், ரொம்ப சீனியர் அண்ணன் எல்லாருமே இருக்கீங்க. இது வந்து எனக்கு உங்களுக்கே தெரியும், இது என்னுடைய 5வது படைப்பு. சுந்தரபாண்டியன் முதல் படத்தில் வந்து எப்படி இவங்க முன்னாடி ஒரு பதட்டத்தோடு ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் பாராட்டினீங்க. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். நீங்கள் தான் ஒரு நல்ல படைப்பையும் நல்ல படைப்பாளிகளும் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய கருவி. எங்களுக்கு உங்களோட உதவி இல்லாமல் நாங்கள் நகரவே முடியாது. ஸோ நீங்கள் இருக்கீங்க, அது நிறைய நண்பர்லாம் கேட்டாங்க, என்ன என்ன கட்ஸோட அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தீங்க அப்படின்னாங்க. ஒரு தைரியம்தான், நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நல்ல விஷயத்தை, நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து உடனடியாக கொண்டு போய் சேர்க்கறது உங்களை தவிர வேறு யாராலையும் முடியாது. நீங்கள் இருக்க தைரியம் தான் எனக்கு, வேறு எதுவும் கிடையாது எனக்கு. ஸோ காலையிலிருந்து இவ்வளோ நேரம் கொஞ்சம் கூட டயர்டாகாமல் ரொம்ப பொறுமையாக இருந்து ரசித்து ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனுக்கும் சின்ன சின்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்து என்ஜாய் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிண்ணே. இந்த செங்கலம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் தொடர். இனி இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாமே நீங்கள் பாட்டீங்க. சில விஷயங்களை ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எப்படி இந்த 5-5.5 மணி நேரம் உங்களை உட்கார வச்சுச்சோ, இது அப்படியே ஆடியன்ஸ்டையும் நடக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து இந்த கதையை பற்றி உங்களுக்குள்ள வந்து என்ன சேர்ந்துச்சு, யார் யார் வந்து சேர்ந்தாங்க, எந்த அரசியல்வாதி உங்களை இம்பாக்ட் பண்ணாங்க, உங்களுக்குள்ள என்ன தோணுச்சோ அதை நீங்கள் எழுத்தாக கொண்டு போய் எங்களை சேர்க்கும் போது இந்த செங்கலத்துக்கான ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஃபஸ்ட்டு ஜிஃபை சிஜு சார்க்கு, கௌசிக் சார், ஷியாம் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. தயாரிப்பாளர் ரபி சார், இர்ஃபான் பிரதர் எல்லாருமே ஒரு பெரிய நன்றி. அப்புறம் என்னை நம்பி எல்லா நாட்களும் எல்லா நேரங்களும் பொறுமை காத்து என்னோட ஒர்க் பண்ணி கொடுத்த வாணிபூஜம் மேடம், விஜய் மேடம், சாலி அவங்க, டேனியல் பிரதர், பிரேம் சார், இன்னும் வராதவங்க நிறைய இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதில்ல. வேளாராமூர் சார்லேருந்து, சரத்துலை தஸ்வா சார்லேருந்து, முத்துக்குமரன்லேருந்து, பக்ஸவர்லேருந்து நிறைய இருக்காங்க. அவங்களாம் நீங்களே பாட்டீங்க, அவங்கள எல்லாரோட ஒத்துழைப்போடு தான் நாங்கள் வந்து இந்த ஒரு படைப்பை என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடிஞ்சு. முக்கியமாக ஜிஃபையோட ஆதரவு, அதை தாண்டி என்னுடைய ஒளிப்பதிவாளர் வெற்றி சார். பொதுவாக வந்து நம்ம ஒரு படைப்பு எடுக்கும்போது ஒரு டெக்னீஷியனை தான் தேடுவோம், நல்ல கேமராமேன் தான் தேடுவோம். ஆனால் நம்ம ஒருத்தருடைய படைப்பை பார்த்து ரசித்து ஒரு ஃபேனாக பார்த்துட்டு அவங்களோட பயணிக்கிறதுன்றது வந்து பெரிய சந்தோஷம். கையல் பார்த்துட்டு அவருடைய பெரிய ரசிகனாக இருந்தேன் நான். தொடர்ந்து தொடரியாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய ஃபோட்டோகிராஃபி வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொன்று இருக்கும். இந்த செங்கலத்தில் அவர் இன்னொரு பதவி ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னை விட அதிகமாக என் கூட எனக்கு துணையாக நண்டு எனக்கு சப்போர்ட் இருந்த வெற்றி சாருக்கு பெரிய நன்றி. டான் பாஸ்கோ எடிட்டர், சுந்தரபாண்டியிலேருந்து சத்ரியின் ஒரு படத்தை தவிர மற்ற எல்லா படங்களும் என்னோட பயணிக்கிறாரு. 24/7 மற்றாளுக்கு எப்படின்னு தெரியாது. நான் திடீர்னு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், தூங்கிட்டீங்களான்வேன், இல்லை தூங்க போகிறேன்னு வார், என்னான்னு வார், ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க்கோ ஒர்க் பண்ணுவோமா எடிட் பண்ணுவோமா அப்படின்வேன், ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னாரு. அப்படி நேரங்காலம் பார்க்காம எல்லா நேரங்களும் எல்லா டைமும் என்னோட பயணித்த என்னுடைய நண்பர். ஸோ டான் பாஸ்கோவுக்கு பேர் பெரிய நன்றி. அப்புறம் மியூசிக் டைரக்டர் தரன் இங்கே வரல, அவருடைய ஒர்க்கு வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றைக்கி இவ்வளோ நேரம் நாங்கள் உங்களை ஒரு 5-5 மணி நேரம் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா அது எங்களுடைய கதையை தாண்டி, கேமராமேனோட ஃபோட்டோகிராஃபியை தாண்டி, மியூசிக் வந்து உங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் சொல்ல சில இடங்கள் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட அந்த உணர்வுகளை அதை வந்து இசையாக அவர் கொண்டு வந்து சேர்த்தார். ஸோ தரனுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னோட ஆர்ட் டைரக்டர் முத்து சார் இருக்கார், எல்லாருக்குமே நிறைய இருக்காங்க, எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. இந்த படைப்பு உங்களுக்கு எப்படி இம்பாக்ட் பண்ணிச்சோ, எப்படி உங்களை ஒரு 5-5 நேரம் உங்களை ரசிக்க வச்சோ, உங்களை உள்வாங்கினீங்களோ அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நன்றி. இல்லை, இங்கே நடக்கிற விஷயங்கள எல்லாருமே தேங்கிக்கிட்டே இருக்கோம், உள்ளதை சொல்லணும் மக்களுக்கும். அரசியல்வாதினா யார் அவங்களோட இன்னொரு பக்கம் தெரியும்னு நினச்சோம். உள்ளதை உள்ளபடி எடுத்திருக்கேன், வரட்டும். வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட தானே சொல்லணும் ஃபஸ்ட்டுன்னு. அது நீங்கள் கொடுக்குற ஆதரவு, மக்கள் கொடுக்குற ஆதரவு வச்சு தான் அது நிச்சயமாக அதுக்கான பெரிய வரவேற்பு இருக்குன்னு நம்புகிறோம். அது கிடச்சா இன்னொரு பக்கம் நாச்சியாரில் சூரிய கலாவுக்கும் அதில் இன்னொரு பக்கம் இருக்குது.
அந்த பக்கங்களையும் நிச்சயமாக காப்பாங்க. இல்லை, ஒரு மாநில அரசியலில் வந்து நம்ம முழுமையாக காமிக்கணும் போது, ஒரு மாவட்ட அரசியலுக்குள்ளே சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஒரு சேர்மனோ அந்த கவுன்சிலரை வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ ஒரு மாவட்ட அரசியல் சொல்லணும்னு இது வரைக்கும் நான் சொல்லாத ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு களம் நான் தேர்ந்தெடுக்கிறேன். நான் இப்போ சுந்தரபாணியில் வந்து தேனி பேக்ட்ராப்பில் பண்ணேன், இதுக்கு அதில் கலந்ததால் வந்து கோயம்புத்தூர் பேக்ட்ராப்பில் பண்ணேன். இல்லை அப்படி இல்லை, எல்லா மொத்த அரசியல்வாதியும் அங்கங்கே வருவாங்கண்ணே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞாபகம் வரும். நான் அதுதான் நான் அன்றைக்கி ட்ரெயின் லான்ச்சில் சொன்னேன், மொத்தம் 30 அரசியலை எனக்கு நான் உள்வாங்கினதாக உங்கள் முன்னாடி நான் கொண்டாந்து சேர்த்துருக்கேன். அது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அரசியல் தலைவரோ ஒரு அரசியல்வாதியோ உங்களுக்கு ஞாபகப்படுத்துன்னு சொன்னேன், உங்களுக்கு அப்படி ஞாபகம் வந்திருக்குண்ணே. அப்படியா, இல்லைண்ணே நீங்கள் ஒவ்வொருத்தரை கேட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு சொன்ன இல்லை அப்படி எடுக்கலண்ணே. அதாவது நிறைய வயதான அரசியல் பெருந்தலைவர் எல்லாருமே சக்கர நாற்காலியில் தான் இருக்காங்க. நான் எடுத்துக்கிட்டதை வந்து ஒரு ஏஜை காமிக்கணும். அவர் வந்து ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்க ஒரு சீனியர், பதவியில் இப்போ இல்லாத ஒருத்தர் காமிக்கணும் போது எல்லாரும் நடந்துக்கிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் தேர்ந்தெடுத்தேன். நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஜெயலலிதா மேடமும் சசிகலா மேடம் தான். நம்ம ஏன்னா தமிழ்நாட்டு பொலிட்டிஷியனா இருக்கிறதுனால ரொம்ப ஃபெமிலியரா நம்ம பத்திரிகையில தொடர்ந்து அவங்களை பத்தி செய்திகளும் இதுகளும் படிக்கிறதுனால அப்படி ஞாபகப்படுத்தலாம். அவங்களும் சில சில உதாரணங்களுக்கு இருக்காங்க. நிறைய நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் போனீங்கன்னா எத்தனையோ பெண்கள் சேர்மனாக இருக்காங்க. என்னோடய ரிலேட்டிவ்லேயே சேர்மன் இருக்காங்க, எனக்கு பெரியம்மா வேணவங்கெல்லாம். நான் அவங்கள்ட்ட நிறைய ஒரு அரசியல் எப்படி பண்ணுவாங்க, அவங்க பதவிக்கு ஒவ்வொருத்தரும் அந்த போஸ்டிங்காக என்னென்ன அரசியல் நடக்கும்னு நான் பக்கத்தில் இருந்திருக்கேன். ஸோ அப்படி நிறைய ரெஃபர் எடுத்திருக்கோம். ஆமாம் ஆமாண்ணா, ஆமாம் இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை மொத்த நிறைய பேர் ஞாபகப்படுத்துவாங்க, நீங்கள் அவங்கள மட்டும் நம்ம கார்னர் பண்ணுன்றது இல்லை. நீங்கள் நிறைய அரசியல்வாதிகளுடைய ரிசம்பிள் இதுக்குள்ளே இருக்குது, நிறைய அரசியல்வாதிகளுடைய சூழல்கள் இது இருக்குது. பதவிக்கு வரும்போது யார் யார் எதை ஃபேஸ் பண்ணாங்களோ நான் சொல்லியிருக்கேன். அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வந்து சேர்ந்ததுனால அப்படி வருதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன முதல்ல 5 பாகத்தில் வந்து பாட்டில் எபிசோடில் வந்து அப்படி ஒரு உறவே இருந்திருக்காரு இந்த கதையில். ஆமாண்ணா, இல்லைண்ணே மொத்த அரசியல் தலைவர்களிருந்து ஒவ்வொரு சூழல் நான் எடுத்திருக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் நம்ம ட்ரெயிலர்லாம் சொல்லி சொன்னேன்ண்ணே. நிறைய வார்த்தைகள் நிறைய பேர் சொன்ன ஒரு டைலாக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஞாபகப்படுத்தும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அப்படி இல்லை அதாவதுனா இது நீங்கள் கேட்குறதுக்காக நான் சமாளிக்கிறதுக்காக சொல்கிறது கிடையாது. நாங்கள் இது விஷயமா நிறைய ஆர்டிஸ்டோட ஃபோட்டோ கேட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டுக்கு நாங்கள் வந்து சென்சாருக்கு போகும்போது அதுக்கான ரெஃபர் கடிதம் இருக்கணும். அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நாங்கள் யார் ஃபோட்டோவும் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. அப்படி நாங்கள் இன்னும் ஒரு 4-5 பேரை நாங்கள் முயற்சித்தோம். இப்போ அசோகன் சாருடைய பையன், அவர் வந்து திரைத்துறையில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக அவருடைய அனுமதி கிடச்சிச்சு. ஸோ அவருடைய ஒரு லெட்ரு சைன் எல்லாமே வாங்கினோம். அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் சாருடைய சன் கண் சார் வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு கிடச்சிச்சு. அப்படி தான் இதில் கொண்டு வந்தோம். இந்த திட்டமிடல் எதுவும் அதில் இல்லை. சரிங்க, ஆமாம் ஆமாம். இல்லை நிறைய மாவட்ட அரசியலில் தானே நான் அது பதிவு பண்ணியிருக்கேன். இப்படி இல்லை நீங்கள் தொடர்ந்து நான் சக்கரை நடக்கணும்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தலைவரே எடுத்துக்கிட்டு பேசுகிறீங்கன்னா நிறைய பேர்
இல்லை அது சமாளிக்கலாண்ணே. நான் வந்து ட்ரெயிலர் ராஜ்ஜே சொல்லிட்டேண்ணே, இது 30 வருட தமிழ்நாட்டு அரசியலை உள்வாங்கி ஒரு மாவட்டத்தினுடைய கதையாக நான் தலைவி எடுத்திருக்கேன். குறிப்பிட்ட யாரையும் இதில் நான் ஃபாலோ பண்ணலை. அந்த காட்சிகளுக்கு அந்த திரைக்கதைக்கு நீங்கள் சக்கர காலினோடனே அப்படியே கேட்டார் என்ன நிச்சயமான அது தெரியும். இல்லை நீங்கள் அப்படி உருவப்படுத்த வேணானே எனக்கு. நீங்கள் வந்து நான் நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் ஒரு தமிழ்நாட்டு அரசை எடுத்து முன்னோடி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்களே வந்து எனக்கு எதிராக ஒன்று சொல்லிவிட்டு போயிடாங்கன்னா அப்படி அந்த நோக்கம் கிடையாது. இல்லை இல்லைண்ணே அப்படி இல்லை. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமதாஸ் ஐயா கூட சில நேரங்களில் சேரில் தான் உட்காந்துருப்பார், சில நேரங்களில் எழுந்திருப்பாங்க, அப்படிலாம் நிறைய இருக்காங்கண்ணே. அது குறிப்பிட்டு நீங்கள் அப்படி சொல்லி ஒரு நல்ல ஒரு கதையை ஒரு அரசியலுடைய இன்னொரு பக்கத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் எடுத்திருக்கேன். இல்லை இல்லை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க இல்லையா, அப்படி நினச்சி நம்ம இல்லை இல்லைண்ணே அதுதானே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறைய இருக்காங்க அப்படி. அந்த வயதான ஒரு ஸ்டேஜுக்கு வர அரசியல்வாதி எல்லாருமே அதை பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அது நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது தவறாக போய் சேர்ந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் ஒரு வழக்கம் கொடுக்குறேன் வேற. ஓகே நன்றி, தேங்க்யூ. இருங்க இருங்க. ஒரு ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தில் வந்து கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கலாம் இல்லையா. இல்லை 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 அவங்க அவங்க ஊர் அவ அந்த அந்த பொண்ணோட ஊர் அவருக்கு தெரியாது. ஆமாம் அதனால அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஓகே அடுத்த பஸ் ஓனர்க்காக எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட முடியாதுண்ணா அது.